இன்னைக்கு செய்திகளை வாசித்து கொண்டிருப்பது உங்கள் அன்பு நண்பன் விஜய் நிதிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா அப்டேட்லாம் வாங்க பார்க்கலாம். சினிமா அப்டேட்ல முதல் வந்த சினிமா அப்டேட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நடிகை ஸ்ருதிகாசன் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட பிறந்தநாளாக கமல்ஹாசனுக்கு 66வது பிறந்தநாள். இன்னைக்கு இந்த பிறந்தநாளுக்கு வந்து விஷ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க, ஓல்டு மெமரிஸ்ன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே பபுஜி அப்பா ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இன்னுமே தன்னோட அப்பாவை செல்ல பேர் வச்சு தான் கூப்பிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதிகாசன். இதை கேள்விப்பட்ட கமலோட ரசிகர்கள் அதை பார்த்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க சமூக வலைதள பக்கங்களில். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பக்கத்தில் வைரலாயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வனிதா விஜயகுமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எந்த நியூஸுமே வராமல் இருக்குது கொஞ்ச நாளாக. அவங்க இல்லைன்னா நம்ம கான்ட்ரவர்சி மீடியாவே இல்லை, சோசியல் மீடியா இல்லை, அவங்கள பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு ஒரு பரபரப்பாக இருக்கும். அந்த விஷயத்தில் இப்போ இன்னைக்கு ஒரு தகவல் வெளியே இருக்குது. என்ன தகவல் வெளியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ருபால் திருப்பி தன்னோட வனிதாவை போய் பார்த்துருக்காங்க. அதாவது திருப்பி ஒரு காதல் மலர்ந்து ஏற்கனவே அவங்களுக்கு சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க, அது இல்லாமல் அவங்க ஒரு வீடியோ போட்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீட்டர்பாலுக்கு காதல் மலர்ந்து திருப்பி லவ் பண்ணுறேன்னு சொல்ல போயிருக்காரு. அதை கேட்ட வனிதா கோபத்தில் வெளியே போடா நாயேன்னு சொல்ல அவர் வெளியில் வந்து கண்கலங்கி குனிஞ்சு நின்றுருக்காரு. அதை பார்த்த வனிதாவோட ஆர்மி, அதாவது ரசிகர் தொண்டர்படையெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அவர் திருப்பி வந்தாரா, உங்களை வந்து டார்ச்சர் பண்ணாரா, உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி குமிச்சிக்கிட்டு இருக்காங்களா, உங்களோட அன்பும் ஆதரவுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க வனிதா அவர்கள். வனிதா இதை கேள்விப்பட்டோடனே தனக்கு இவ்வளோ ரசிகர் படையா, இப்படி ஒரு தொண்டர் படையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் மூழ்கி போயிருக்காங்களாம். சூர்யாவை அசிங்கப்படுத்திய ஒரு நண்பர், சூர்யாவை அசிங்கப்படுத்தினாங்களா, யாராவது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவரோட நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த வயசில் இல்லையா நடிக்க போனீங்கன்னா எவன் பார்ப்பான், ஓ மூஞ்சிலாம் எவனா காசு கொடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னு விஜயை கேட்ட மாதிரியே இவரையும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதனால் கோபம் அடைஞ்ச சூர்யா என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் போய் இறங்கி நானும் ஒரு நடிகை நாய் காட்டுறேன் அப்படின்னு போய் நேருக்கு நேர் படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் 50,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு அந்த நண்பர் மூஞ்சிக்கு முன்னாடி விட்டெறிஞ்சிருக்காரு. அதை பார்த்த நண்பர் என்ன நினைச்சிருக்காருன்னா, யாரையும் நம்ம சாதாரணமாக இடப்படக்கூடாது, ஒரு நாள்னா ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக மேலே வருவாங்கன்றது உண்மை. யார் வாழ்க்கையில் அவமானப்படுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கவும் முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா அவர்கள். இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சாலும் ஒரு பக்கம் தலைவனை மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்களோட ரசிகர்கள்லாம். லோகேஷ் கனகராஜும் நம்ம கமலஹாசன் அவர்களும் இணைஞ்சு ஒரு படம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட ட்ரீசர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகிருக்கிறதுனால அவர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கமலஹாசன் அவரோட பிறந்தநாள் இல்லையா, இந்த பிறந்தநாளுக்காக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது என்னோட தலைவனுக்கு நான் கொடுக்குற ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட கமலஹாசன் ரொம்பவுமே சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு. அந்த ட்ரீசரை பார்த்த ரசிகர்லாம் ரொம்பவுமே கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே எக்கச்சக்க வியூஸ் அள்ளிட்டு போயிட்டுருக்கு அந்த ட்ரீசர். இது மாதிரியான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆண்டுதன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் நிதிஷ்.